வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம ஏதாவது ஒன்று தொலைச்சோன்னா அதே இடத்துல போய் அதை தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா தொலைச்சது எங்கே தொலைச்சோங்கிறது கரெக்டாக தெரியாது. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். சப்போஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஒரு பிஸ்னஸ் பெரும் நஷ்டமாகிடும், அந்த இடத்துல பிஸ்னஸ் சரியாக போகாமல் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே இடத்துல போய் அதே பிஸ்னஸில் திரும்பி ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. இதை நம்ம கேம்ப்ளர்ஸ் ஃபேலசின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, எங்கே விட்டோமோ அங்கேயே பிடிக்கணும்னு நினைக்கிறது. சீட்டாட்டத்தில் விட்டால் திரும்பி சீட்டாட்டை ஆடினே இருப்பாங்க, விட்டதை பிடிக்கிறேன்னு. இது நடக்கவே நடக்காது. இப்போ வந்து பிஸ்னஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, அந்த பிஸ்னஸ் ஏதோ காரணத்தில் ஹெவி லாஸ் ஆகிடுச்சுன்னு வைங்க, அதே பிஸ்னஸை திரும்பி பணத்தை போட்டு திரும்பி பண்ணி பண்ணி பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. அதனால் சந்தோஷமாக இருக்கட்டும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை பணமாகவே இருக்கட்டும், எந்த இடத்துல விட்டீங்களோ அதே இடத்துல போய் திரும்பி தேடுறதுனால அது கிடைக்க போகிறதில்ல. ஒரு வாட்டி குதிரை பந்தயத்தில் தோத்துட்டிங்கன்னா திரும்பி திரும்பி குதிரை பந்தயத்தில் தோக்க தான் போகிறீங்க. ஏன்னா குதிரை பந்தயத்தில் ஜெயித்தது ரொம்ப கம்மி. அதனால் நம்ம வந்து வி ஷுட் நோ எப்படி லேட்ரலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியணும். ஸோ சக்ஸஸை வேறு இடத்துல தேடணும், எங்கே போச்சோ அங்கேயே பார்க்கக்கூடாது. அது மாதிரி இந்த தான் ரொம்ப முக்கியமான திங் வாழ்க்கையில், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு விட்ட இடத்துலையே பிடிக்கிறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. இது வாழ்க்கையில் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸை ஒருத்தர் ட்ரை பண்ணியிருப்பார், ரெண்டு மூணு வேலையும் ட்ரை பண்ணியிருப்பார், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. ஆனால் அதை ஷிஃப்ட் பண்ணி வேறு பிஸ்னஸுக்கு போவார், அங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். இதில் பெரிய எக்ஸாம்பிள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து ஒன்று சரணபவனோட ஓனர். அவர் வந்து ஒரு பலசரக் கடை தான் முதல்ல ஆரம்பித்தார். ஏன்னா அவர் டீப் டவுன் சவுத்துலேருந்து தான் வந்தாங்க. டீப் டவுன் சவுத்தில் பலசரக் கடையில் பெருசாக அங்கேருந்து பலசரக் கடை தான் ஆரம்பிப்பாங்க. அந்த பலசரக் கடை ஒன்றும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய லெவலில் போல பல பலசரக் கடை இருந்தது, அது ஒன்றும் பெருசாக டேக் ஆஃப் ஆகல. இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பர்டிகுலர் நிஷ் ஒன்று கண்டுபிடிச்சார். இந்த குவாலிட்டியான சாப்பாடை குவாலிட்டியான ரேட்டில் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. அதில் அவர் முதல்ல போட ஆரம்பித்தார். கேக்க எனக்கு அது ஏரியாவில், இது வந்து ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ஏரியாவில் அந்த ஹோல் இருந்தது. அந்த ஹோல் அவர் ஃபில்ஃபில் பண்ணார், அந்த மார்க்கெட்டில் அந்த கேப்பை அவர் ஃபில்ஃபில் பண்ணார். உடனே அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டார். அந்த கரெக்டான குவாலிட்டியான சாப்பாடை அஃபோர்டபுள் ரேட்டில் பயங்கரமாக கொடுத்தார். அவரது வந்து ஹோட்டல் பேர் சரணபவன் வச்சார். பெரிய ஹிட் ஆகிடுச்சு, சச் எ பிக் ஹிட். அவர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்கள்லாம் அந்த ஹோட்டல் பிஸ்னஸுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அம்லாந்தூரத்துக்கு அது பெருசாக ஹிட் ஆகி தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் திரும்பி தப்பு பண்ணார்னு வைங்க, அவர் வந்து விலையை பயங்கரமாக ஏற்றிக்கிட்டே போனார். குவான்டிட்டி அந்த டிஃபனுக்கு வந்து நீங்கள் சட்னி சாம்பார் எவ்வளோ கேட்குறாங்களோ ஊற்றணும், அதில் தான் கம்மி பண்ணார். இன்றைக்கி சரவணபவனுக்கு முன்னாடி இருந்த பேர் இன்றைக்கி சரவணபவனுக்கு இல்லை, ஒரு இடத்துல இறங்கி போயிடுச்சு, சோர்ந்து போயிடுச்சு. பட் அந்த பீக்குக்கு போனது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் வந்து கடைக்கு தான் கடை தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு அவர் வந்து கடையிலேயே உட்காந்துட்டு இருந்தார்னா அவர் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டார். இப்போ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சாஸ்திரிங்கிறவன் கிரிக்கெட் ஆடத்துக்கு இந்தியாவுக்கு வந்தான், இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணாங்க. அவர் வந்தது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போலராக தான் வந்தார். அதில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரிஜினலாக அவர் கிடையாது. அப்போ வந்து அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட ஆரம்பித்தார். ஒரு பர்டிகுலர் மேட்சில் ஓப்பனிங் பேட்டிங் ஆடுறதுக்கு ஆள் இல்லை. சடன் இவர் ஏதோ கொஞ்சம் பேட்டிங் ஆடுவார், இவரை தூக்கி ஓப்பனிங் பேட்டிங்கில் போட்டாங்க. உடனே அவர் வந்து ஒரு நல்லா ஆடி அந்த இடத்த அவர் தக்க வச்சுக்கிட்டார். அவன் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மெயின் ஆகி அதுக்கப்புறமா வந்து போலிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆயிடுச்சு. இது அவர் போலிங்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருந்தார்னா நியர்லி 80 டெஸ்ட் மேட்ச் ஆடினார். 80 டெஸ்ட் மேட்ச் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது. அவர் கரெக்டாக பேட்டிங் ஷிஃப்ட் பண்ணதுனால தான் சக்ஸஸ் கிடச்சிது அவருக்கு. இன்றைக்கி அவரை வந்து நீங்கள் 6 சிக்ஸர் அடித்த சாஸ்திரின்னு உங்களுக்கு தெரியும், சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் ஆனவர்னு உங்களுக்கு தெரியும் 85. இது ரெண்டுமே வந்து அவரோட பேட்டிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் தான். அவரோட போலிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருந்தாலும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை. ஏன்னா திரும்பி எங்கே தொலைச்சாரோ அங்கேயே அவர் தேடிட்டு இருக்கல, அவர் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம், அது வந்து ஊராக இருக்கலாம், ஏரியாவாக இருக்கலாம், ஸ்பேஸாக இருக்கலாம், அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஏரியாவை மாற்றினீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களா இருக்கும். இல்லாட்டா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாடலே தப்பாக இருக்கலாம்,
அந்த பிஸ்னஸ் மாடலை விட்டுட்டு வேற பிஸ்னஸ் மாடல் போனால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க. பஃபட் சொல்கிற மாதிரி பிஸ்னஸை ஒரு குதிரையாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாக்கியை மோசமான குதிரையில் போட்டாலும் தோற்றுரும். ஒரு நல்ல குதிரையில் ஒரு நல்ல ஜாக்கியை போட்டாலும் ஜெயிக்க போகுது, ஒரு சோசோ ஜாக்கியை போட்டாலும் ஜெயிக்கணும். ஸோ பிஸ்னஸ்ங்கிறது தான் குதிரை. அதனால் நம்மளோட தோல்வியை நம்ம பர்சனலாக எடுத்துக்கிட்டு நான் இந்த பிஸ்னஸில் தான் சக்சீட் பண்ணுவேன்னு ட்ரை பண்ணிங்கன்னா என்ன தான் தலையால் தண்ணி குடித்தா கூட அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் வாரன் பஃபட் என்ன சொல்லுவார், என்னோடய மோஸ்ட் பிக்கஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மிஸ்டேக் நான் பண்ணது பெர்க்ஷயர் ஹாத்வே வாங்கினதும்பார். ஏன்னா அந்த டெக்ஸ்டைல் கம்பெனி லாங் டேர்மில் அமெரிக்காவில் சர்வைவ் ஆகிருக்க முடியாது. சைனா, வியட்நாம், ஹாங்காங் இது மாதிரி ஊரில் தான் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் ஆகும். ஏன்னா அங்கே லேபர் சீப்பர். ஆனால் ஸ்டாக்கு சீப்பாக கிடைக்கிது, அசட் இருக்குதுங்கிற ஒரு இதில் ஆணவத்தில் அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டேன். அது ஃபேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு, நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு பொறுப்பாவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னாரு. அதுக்கப்புறமா ஒன்ஸ் வாங்கிங்கிற தப்பை பண்ண அப்புறம் அவர் என்ன பண்ண, அதுலேருந்து ஸ்குவீஸ் அவுட் பண்ணி வந்த பணத்தை எடுத்து தான் மற்ற பிஸ்னஸ் எல்லாம் வாங்கினார். அந்த ஒரிஜினல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸை ஒரு 10 வருஷத்துக்கு நடத்திட்டு அதில் வர பணத்தை வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் பிஸ்னஸாக மாற்றினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் முதல் பணத்தை கொண்டு போய் பெர்க்ஷயர் ஹாத்வேயில் போடாமல் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் போடாமல் வேறு எதிரையாவது நான் போட்டிருந்தேன்னா டெஃபினட்டாக மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேங்கிறது அவர் சொல்கிறாரு. இது உண்மை. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, எதில் விட்டீங்களோ அதிலே பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூடிய சீக்கிரமாக காணாமல் போயிடுவீங்க. அதை விட்டுட்டு இன்றைக்கி கரண்ட் ஃப்ளேவர் என்ன, இல்லாட்டா அடுத்தது என்ன கரண்ட் ஃப்ளேவருங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணி அதில் தான் போகணுமே தவிர, இது மாதிரி இதில் நான் விட்டதில் பிடிக்கிறேன்னு அங்கேயே இருந்தீங்கன்னா விட்டதை பிடிக்கவும் மாட்டீங்க, மீதி இருக்கிறதையும் விட்டுருவீங்க, வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. என் கேஸே பாருங்கள், நான் இன்ஜினியரிங் படித்தேன், இன்ஜினியரிங்கில் எனக்கு பெரிய சக்ஸஸ் வரல, நான் மார்க்கெட்டிங் போனேன், மார்க்கெட்டிங்லேருந்து ஃபைனான்ஸுக்கு வந்தேன். இன்றைக்கி என்ன ஃபைனான்ஸுக்கும் மார்க்கெட்டிங்க்கு தான் ஆட்கள் தெரியுமே தவிர நான் சொல்லிக்கலன்னா நான் இன்ஜினியர்னு தெரியவே தெரியாது. அதனால் நம்ம எதை ஆரம்பித்தோமோ அதுலேயே சக்ஸஸ் வரணும்னு அவசியம் கிடையாது, ஃபீல்டை மாற்றத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா நாங்கள் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது, வீடியோ மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்டுக்கும் அனுப்பணும், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நான் வீடியோ போட்டிருந்தேன் 30ஆம் தேதி ஏப்ரலா இல்லை 1ஆம் தேதி மே வேணுமான்னு, சிங்கப்பூர் இவெண்ட்டை பற்றி நீங்கள்லாம் உங்கள் சாய்ஸை சொன்னீங்க. ஆனால் மார்க்கெட் அதோட சாய்ஸை சொல்லிடுச்சு, 30ம் 1ம் எங்களுக்கு எங்கே ஹோட்டல் ரூமும் கிடைக்கல. 29ஆம் தேதி தான் எங்களுக்கு ஹோட்டல் கிடச்சிது. அதனால் இவெண்ட் வந்து 29th ஏப்ரல் சாட்டர்டே சிங்கப்பூரில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரம் வென்யூவை போடுவோம். அதனால் 29ஆம் தேதி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் யாரெல்லாம் என்னை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப்லேயும் இமெயில் ஐடியிலையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் உங்களை சிங்கப்பூரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.